இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல. உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். ஓம் நம சிவாய. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானினுடைய பாதம் பணிந்து ஹெட்லைன்ஸ் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த வலைதள ஊடகத்தின் வழியாக தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றது எதிர் வருகின்ற 2023 புத்தாண்டுக்கான சிறப்பு பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 2023 உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சற்றே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு என்று கூட கூறலாம். அப்படி என்னங்க, எல்லா வருடமும் ஆங்கில புத்தாண்டு தானே, அதில் பலன் சொல்கிறது வழக்கம் தானே என்று நீங்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்புண்டு. ஆனால் இந்த எதிர்வருகின்ற 2023 இந்த ஆண்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம வருட பலன்களை அதிகபட்சம் 4 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களாகிய குரு சனி ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சுதாங்க பலன் பார்த்துக்கிட்டு வர்றது ஒரு வழக்கம். அந்த வகையில் அனைத்து வருடமும் இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி அடைவது இல்லை. ஆனால் ஒரு முக்கிய அமைப்பாக வருகின்ற 2023 ஆரம்பத்தில் சனி பெயர்ச்சியும், மத்தியமத்தில் குரு பெயர்ச்சியும், இறுதியில் ராகுகேது பெயர்ச்சியும் நடக்க இருக்கின்றது. ஆக ராஜகிரகங்கள் அனைவருமே பெயர்ச்சி அடைய இருக்கின்றார்கள். இந்த பெயர்ச்சிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் பலன்களையும், என்னவெல்லாம் மாற்றங்களையும், என்னவெல்லாம் அற்புதங்களையும் இந்த நவகிரகங்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதனை ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு, நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரத்தில் உங்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது, நம்மோட ஸ்டைலே எப்போவுமே இதுதாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள், எங்கெல்லாம் நீங்கள் அதிக முயற்சிகளை எடுக்கலாம், எங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்தலாம், அங்கு வெற்றி அடைந்து செல்லலாம். எங்கு உங்களுக்கு பெரிய சாதகமற்ற அமைப்புகள் உண்டு, அங்கு நீங்கள் உங்களுடைய நேர விரயத்தையோ உழைப்பையோ விரயம் செய்யாமல் அந்த இடத்தை தவிர்த்து விட்டு சற்று கவனமாக செல்ல வேண்டியது அவசியம். பரிகாரம் என தேவைப்பட்டால் பரிகாரம், இந்த 3 அமைப்பின் அடிப்படையில் தான் நாம் பலன்களை பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது எதிர் வருகின்ற இந்த 2023 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். திருவோணம். திருவோண நட்சத்திர நேயர்களை பொறுத்தவரையிலும், அன்பு நண்பர்களே, இப்போதான் ஜென்ம சனி விலகப் போகின்றது. உங்களுடைய மகர ராசியான ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த வீடான கும்பத்திற்கு நகர்வு வருகின்றார் இந்த ஆண்டு. ஜென்ம ராசியிலிருந்து சனி விலகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ உடனே நமக்கு ஏற்றத்தை கொடுத்துருவாருன்னா அது கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பான அமைப்பு என்னென்னா, கடுமையாக இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு குறையும். மருத்துவ செலவுகள் கடந்த ஒரு 2 வருடங்களாக உங்களை பின்தொடர்ந்திருக்கும். 2020, 2021, 2022 கூட 3 வருடங்களுக்கு கிட்ட உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்த வண்ணம் இருந்திருந்தது. இந்த நிலைப்பாடு தற்பொழுது சற்றே மாற ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். கடுமையான மன அழுத்தம், எதை எடுத்தாலும் என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலையில் திருவோண நட்சத்திரக்காரங்க இருந்தீங்க. ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதீத மனக்குழப்பங்கள் சற்று குறைகின்ற காலம். இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ, ப்ரெஷர்னால மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி தலைவலி சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு முடிவெடுக்க முடியல, மனம் குழப்பமான நிலை, இதெல்லாம் விலகும். ஒரு சிந்தனையில் சற்றே தெளிவு பெறுகின்ற ஒரு காலகட்டம். வேலை கிடைக்காம மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கோ, அல்லது வேலையில் இந்த வேலையை விட்டுட்டு எப்படா ஓடுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கோ, வேலையில் இருக்கின்ற மிக கடுமையான மன அழுத்தங்கள் குறையும். உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். சரிங்க சார், ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் கிடைக்குமா, 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னு கிடைச்சாலும் போயிருங்க. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டம் பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான அமைப்பு இல்லை. ஆக கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிறது நல்லது. தொழில் ஓரளவு மூமெண்ட் ஆகும், நல்லா புரிஞ்சுங்க. சிறப்பாக வருவீங்க, நல்ல லாபங்களை சம்பாதிப்பீங்க, ஒரு 50 லட்சம் கடன் வாங்கி முதலீடு போடுங்க அப்படி நான் சொல்லலை. வழக்கமாக என்ன ஓடிக்கிட்டு இருந்ததோ அந்த நஷ்டத்தில் ஓடாமல் போடுற முதலீட்டுக்கும் கை கடிக்காமல் வந்து சேருங்க காசு. ஆக பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள், சின்ன சின்ன முதலீடுகளை செய்யுங்கள். அந்த சின்ன சின்ன முதலீடுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் ஆபரண சேர்க்கைகளில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு அமைகின்றது. ஆபரண சேர்க்கைகளுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது.
திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு உன்னதமான காலகட்டமாக அமைகின்றது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போடணுங்க. ஒன்றுக்கு ரெண்டு முறை அங்கே போயிட்டு பொண்ணு வீட்டில் பேசணும், அவங்க ஒரு ரெண்டு முறை இங்கே வந்து பேசணும், எல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு குழப்பமாயிரும். இதெல்லாம் தவிர்க்கணும். முடிஞ்ச வரையிலும் வெளிப்படைத்தன்மையோடு முன்கூட்டியே பேசுகிறது நல்லது. பொண்ணு வீடு, மாப்பிள்ள வீடு, அப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துரும். அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லிட்டேன். கடன் அமைப்புகள் முழுமையாக தீராது, ஆனால் ஓரளவு கட்டுக்குள் வரும். முழுமையாக தீர்வதற்கான அமைப்பு இப்போ உடனடியாக இல்லை, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தாயாரினுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, தொழில் சார்ந்து பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம், பெரிய முதலீடுகளை வைக்க வேண்டாம், சரிங்களா? குழந்தை பாக்கியம் தற்பொழுது ஒரு மருத்துவ உதவிக்கு பிறகு கிடைக்குங்க. மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத இந்த வருடத்தில் மனசில் வச்சுக்கணும். அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு குடும்ப அமைப்புகளில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது மாதிரியான சில சூழல்கள், அவ்வப்போது சிறு சிறு வருமானத்தை இந்த வருடம் கொடுத்து கொண்டிருந்தாலும் வருமான குறைவின் காரணமாகவோ அல்லது நம்முடைய கொஞ்சம் அசாதாரணமான பேச்சு அல்லது ஆரோக்கியமின்மையான பேச்சு, கொஞ்சம் இந்த வார்த்தைகள் என்ன பின்விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத உணராமல் நம்ம அவசரப்பட்டு சொல்லிடுவோம் சில வார்த்தைகளை. அது வார்த்தையை கொட்டினதுக்கப்புறம் அள்ள முடியாது இல்லையா? ஆக அன்பு நண்பர்களே, குடும்பத்தில் மிக கடுமையான குழப்பங்களையோ மனக்கசப்புகளையோ ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி மருத்துவ விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அதனால் வீண் செலவுகளை எதிர்கொள்வது மாதிரியான நாளாகவும் இந்த தினம் இந்த தினத்திலிருந்தே 1/1/2023 பிறக்கின்ற இந்த புத்தாண்டிலிருந்தே இதற்கான அமைப்புகள் ஆரம்பித்துவிடும். ஆக முடிந்த வரையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார ரீதியாக பெரிய முன்னெடுப்புகள் எதையும் செய்யாதீங்க நண்பர்களே. இன்னும் 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடியல அப்படிங்கிறத மனசில் வச்சுருக்கு. ஜென்மத்திலிருந்து விலகியிருக்கார், அவ்வளவுதான், சரிங்களா? இது உறவுகளுக்கிடையில் கொஞ்சம் அவ்வப்போது சிக்கல்களை ஏற்படுத்தும். முடிந்த வரையிலும் உறவு சிக்கல்களை தவிர்த்து கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறது நல்லதுங்கிற மாதிரி இருந்துங்க. படிக்கிற பசங்களுக்கு இன்னுமே கூட படிப்பில் கொஞ்சம் பின்னடைவான அமைப்புகளை தான் கொடுக்கும். முடிந்த வரையிலும் அவங்க வீட்டில் ஒரு திருவோண நட்சத்திரக்கார குழந்தை ஒரு 10 வயசில் இருக்கும், 5ஆம் கிளாஸ் படிக்கணும்னு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி படிக்க வைங்க. இல்லைனா அப்படியே மந்தமாகி படிப்பில் ரொம்ப டல்லாயிரும் அப்படி, சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பிரச்சனை எதுவும் வருது, பேச்சு கொஞ்சம் கனத்த குரலில் மாறுகின்றது அப்படின்னு சொன்னால், கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீன் போல் அவ்விடம் விட்டு அகன்று விட வேண்டும். இது கோழைத்தனமாக நீங்கள் கேட்க வேண்டாம். உறவுகளுக்கிடையில் நம்ம ஜெயிக்கிறது முக்கியமில்லை, உறவு பிரியக்கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவ்விடம் விட்டு நகர வேண்டியது மிக மிக அவசியமானது. ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண அமைப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், உத்தியோக தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்த அந்த பின்னடைவு இருக்காது, ஓரளவு வண்டி ஓடும், ஆரோக்கிய பிரச்சனை குறையும், நல்லது நடக்கும். ஆனால் அது எல்லாமே லிமிட்டடாக இருக்கும், இதுதான் விஷயம். ஆனால் பெரிய பொருளாதார வரவுக்கான அமைப்பு இல்லை. குடும்பத்தில் மிக கடுமையான குழப்பங்களை வழங்குகின்ற, மிக கடுமையான பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் வழங்குகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. ஆக உங்களுடைய பேச்சு, கொடுக்கல் வாங்கல், குடும்பம், இந்த மூன்று விஷயங்களில் கண்ணில் விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யணுங்க. இல்லைனா நம்ம முன்ன பின்ன அப்படி தப்பாக எதுவும் பண்ணிட்டோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை பாதித்து விடும். அந்த வகையில் சற்று இப்போ நான் சொன்ன இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு நண்பர்களே, ஏழை எளியவர்கள், முடியாதவர்கள், சார் நானே அப்படி தாங்க இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட கீழே இருக்கவங்க, இந்த சாப்பாட்டுக்காக பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க, இல்லை ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கும், ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்கள் இருக்கும், அந்த மாதிரியான இடங்களில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை இங்கே பாருங்க. நீங்கள் சனியின் தாக்கம் குறையணும், ராகுவின் தாக்கம் குறையணும், குருவின் தாக்கம் குறையணும் அப்படிலாம் எண்ணி கொடுக்காதீங்க. எந்த ஒரு பரிகாரமும் நிவர்த்தியை எண்ணி செய்யப்படக்கூடாது. மனப்பூர்வமாக இதனை நான் தானமாக வழங்கு, அவர் கஷ்டப்படுறார் அவரோட பசி போகிறதுக்காக நான் வழங்குறேன் அப்படின்னு நினச்சி வழங்குங்க. அது புண்ணியமாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும். நீங்கள் நேரடியாக பரிகாரம்னு போனீங்கன்னா பரிகாரத்துக்கான அமைப்பு அது கொடுத்துருங்க, ஆனால் புண்ணியத்தை கொடுக்காது. ஆக அதை நல்லா பார்த்துக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்கள், அந்த புண்ணியம் உங்களுடைய தலை காக்கும். ஆக திரும்பவும் சொல்கிறேன், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் பேச்சுவார்த்தைகள்லையும் தொழிலில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுலையும் முதலீடு போட்டு ரொம்பவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்துருந்துக்கங்க. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்த்த இந்த 2023 ஆண்டுக்கான நட்சத்திரத்திற்கான பலாபலன் என்பது
பொதுவான கோச்சார கிரகங்களினுடைய நகர்வை வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட நமக்கு ஜோதிடத்தில் ஜாதகம், கோச்சாரம், கோச்சாரம்னு இரண்டு அமைப்புகள் உண்டு. அதில் நாம் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்திருக்கின்றோம். இந்த கோச்சாரத்தினுடைய அதிகபட்ச பலமே ஒரு 20-25% மட்டுமே. ஆக இதை வைத்து நாம் சிறப்பாக வந்துவிடுவோம், இதை வைத்து இவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டாரே, நமக்கு ரொம்ப கஷ்டம் போல, அப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற கஷ்டமெல்லாம் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. உங்களுடைய கோச்சார அமைப்புகள் சாதகம் இல்லாமல் இருந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். தசா புக்தி என்று நீங்கள் பிறந்த தேதி, நேரம், இடம் இதன் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற சுய ஜாதகம் மிக மிக வலிமையான ஒரு அமைப்பு. அதன்படி என்ன தசா புக்தி நடக்கின்றதோ அந்த பலன்களே விஞ்சி நிற்கும், அதுதாங்க டாமினன்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஒருவேளை இவர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம தசா புக்தி எப்படி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கம் உங்களுக்கு வேண்டும், சுய ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஆக இந்த பொதுவான பலன்களை கண்டு நீங்கள் பெரிய அகலக்கால் வைப்பதையோ, அதே போல் இந்த பொதுவான பலன்களை கண்டு மிகவும் பயந்து கொள்வதையோ தவிர்த்து கொள்வது நல்லது. ஆக இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.